வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஷோர் தமிழ் ரெட்ரோ பைக் செக்மெண்ட். இந்த ரெட்ரோ பைக் செக்மெண்ட்டுன்றது இந்தியன் மார்க்கெட்லேயே ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் இருந்த ஒரு செக்மெண்ட்டு. மற்ற எல்லாம் இந்த கம்யூட்டரு, அதுக்கடுத்து இந்த ஸ்கூட்டரு, மொப்படு, அதை மாதிரி செக்மெண்ட்டில் இருந்தாங்க. பட் ஆசை யாரை விட்டு வச்சுதுன்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஆசைப்பட்டு அந்த ரெட்ரோ செக்மெண்ட்டில் நம்மளுடைய பைக்கும் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஆசைப்பட்டு எல்லாருமே அவங்களோட பிராண்டில் ஒரு ரெட்ரோ பைக்கை ஆட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இது ராயல் என்ஃபீல்டுக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். இப்போ அந்த லைனப்பில் பஜாஜ் அண்ட் ரெண்டு பேரும் அலைன்ஸ் போட்டு அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு பைக்கை இறக்கியிருக்காங்க. அதுதான் இந்த ட்ரைம்போட ஸ்பீட் 400. அதனால இன்னைக்கு நம்ம முடியல இந்த ரெட்ரோ ஸ்டைலில் இந்த ட்ரைம் 400 இறங்கியிருக்கு இல்லையா, ஸ்பீடு 400, அது குறிப்பாக அதோட டிசைனுக்கு சிமிலராக இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பைக்கான ஹண்டர் 350 ஒரு கம்பாரிசன் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பார்த்து முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கிரெட்கில் சப்ஸ்கிரைப் பண்ணேன், ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை தட்டி விட்டீங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுங்கப்பா. சரி, நம்ம அதிகமாக அப்சமாக வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இரு, இன்னமும் மறந்து ஏய் போடா கடிச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு வண்டியோட டிசைன். வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர் 350 சரி, இந்த டைம் போட ஸ்பீடு 400 சரி, ரெண்டுமே ஒரு அந்த ஒரு கஃபே ரேசர் ஸ்டைலில் இருக்கிற கிளாசிக் லுக் கொடுக்குற ஒரு. குறிப்பாக நம்ம ஹண்டர் 350 டிசைன் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ராயல் என்ஃபீல்டுகிட்ட இருந்து இப்படி ஒரு டிசைன் வருமானற மாதிரி எதிர்பார்க்க முடியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம டைம் ஸ்பீட் 400 இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியோட டிசைன் வந்து அதோட ஒரு ஹையர் சிசி பைக்ஸ்லாம் இருக்குது. ட்ரைம்ப்லேயே ஒரு 650cc கிட்டலாம் பைக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பைக்கோட டிசைன்லேருந்து டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு பைக்கு. டிசைன் விஷயத்தில் சும்மாலாம் சொல்ல முடியாது, நம்ம ட்ரைம்பும் ஓகேயா இல்லை, இதுவும் ஓகேயா இல்லை, ரெண்டு வண்டியோட டிசைனுமே பெட்டராக தான் இருக்குது. அதனால் டிசைன் விஷயத்தில் எந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம பில் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பில் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த அளவுக்கு நம்ம ட்ரைம்ப் கிட்ட அங்கே டவுட்டே தேவையில்ல, அங்கே நல்ல ஒரு பில் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா அந்த ஒரு ப்ரீமியமான பிராண்ட் இல்லையா, அவங்க கிட்ட இருந்து இதை மாதிரி ஒரு பொருள் வருதுன்னும் போது அது ஓரளவுக்கு குவாலிட்டியை தான் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டரை பொறுத்த அளவுக்கு இந்த ஹண்ட்ரட் 350 ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் சும்மா தான், பட் பில்ட்டு குவாலிட்டின்னு வரும்போது என்னோட சப்போர்ட் எப்போதுமே ராயல் என்ஃபீல்டுக்கு தான். ஏன்னா அதை மாதிரி சம்பவங்கள் நான் ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். ஆமாம், ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸு அதில் ராயல் என்ஃபீல்டு இருந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு அவ்வளோ அடியே இருக்காது, ஆப்போனண்ட் வண்டிக்கு தான் ஏகப்பட்ட அடியாக இருக்கும். ஏன் எக்ஸாம்பிளுக்கு இல்லாட்டி யமஹாவோட ஏதோ ஒரு பைக், அது என்ன பைக்னே தெரியாத அளவுக்கு அந்த வண்டி நெருங்கி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அந்த ஒரு பைக்கு, அதுக்கடுத்து நம்ம புல்லட்டு, இந்த ரெண்டு வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, புல்லெட்டுக்கு எதுவுமே ஆகலை, அப்படியே தூக்கி அப்படியே ஜம்முன்னு நிறுத்திட்டாங்க. அதில் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் தான், பட் ஆனால் அந்த ஆப்போனண்ட்டில் இந்த யமஹாவோட பைக்கு நொறுங்கி விட்டு. கவலைப்படாதீங்க, வண்டி ஓட்டினவங்களுக்குலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல், அவங்க லக்கிலி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன காயத்தோட. இதை மாதிரி விஷயங்கள்னால தான் எனக்கு புல்லட்டோட பில் குவாலிட்டி அவ்வளோ பிடிக்கும், சாரி ராயல் என்ஃபீல்டோட பில் குவாலிட்டி அவ்வளோ பிடிக்கும். ஆனால் பில் குவாலிட்டி விஷயத்தில் நம்ம ராயல் என்ஃபீல்டும் சும்மா சொல்லிடாது, நல்லாவே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரைம்ப்பை விட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்றது ஏன் உன் மனசு சொல்கிற ஒரு விஷயம். சரி ஓகே, இப்போ நம்ம இதோடைய ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போதுன்னு வச்சுங்களேன், இப்போ ஹண்ட்ரட் 350 என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும் போதுன்னு பார்த்தோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும்தான் அதில் நம்மளுக்கு இருக்கிற ஃபியூச்சரே. ஆமாம், அதிலே என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, வேணுன்னா நீங்கள் அடிஷ்னலாக அந்த ராயல் என்ஃபீல்டோட அந்த நேவிகேஷன் சிஸ்டம் அட்டாச் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதான் ஒரு செமி டிஜிட்டல் டைப்பாக அதில் ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸு, ஏதோ ஓகேன்ற மாதிரி இருக்கும், பட் ஃபீச்சர் பெஸ்ட்டு கிடையாது. அதுக்கடுத்து நம்ம டைம் ஸ்பீட் 400, அதுலேயுமே நம்மளுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சும்மா சொல்லக்கூடாது, நிறையவே இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி கிடையாது, ஜிபிஎஸ் நேவிகேஷனும் கிடையாது. அதனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹண்ட்ரட் 350 பெட்டராக தெரியுது. ஏன்னா அதில் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன்ன்றது அந்த கம்பெனி தரப்புலேருந்து கொடுக்குறாங்க, பட் நம்ம ட்ரைம்பில் அதெல்லாம் கிடையாது. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்க்கும்போது எனக்கு ட்ரைம்போட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ஏன்னா வச்சிங்களா அதில் நம்மளுக்கு வந்து லுக்ஸ் விஷயத்துலேயும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், உங்களுக்கு இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்லேயும் பக்கத்தில் ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அந்த நெகட்டிவ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ஆவரேஜ் மைலேஜ், ஃபியூல் கேஜ், அதுக்கடுத்து அந்த வண்டியோட ஒரு சில இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த அனலாக் ஸ்பீடோமீட்டர்லேயும் ஒரு சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆமாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே உங்களுக்கு இந்த ட்ரைம்போட ஸ்பீட் 400 ஃபீச்சர் செக்மெண்ட்டில் இவங்களுமே மொக்கன்லாம் கிடையாது, இவங்ககிட்டே நல்ல செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ராயல் என்ஃபீல்டு கிட்ட பெருசாக சொல்லும்படி
வண்டி எதுவும் இல்லைனாலும் அந்த ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் ஆப்ஷன்லாம் வச்சுருந்தனால அதை ஏதோ வச்சு தப்பிச்சிடுறாங்க. அதனால் ஃபீச்சர் செக்மெண்ட்டில் யார் பெஸ்ட்டுன்றதை முடிவு பண்ண வேண்டியவங்க நீங்கள் தான். ஆமாம், உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன் வண்டியோடைய ஸ்டாக்காக வேணும், மற்றபடி மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா 100 350 இஸ் அ பெஸ்ட் ஃபார் யூ. அதுக்கடுத்து எனக்கு இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நான் ஒரு மொபைல் ஃபோனை மவுண்ட் வாங்கி மாட்டு அதில் என் ஃபோனை மாட்டி நான் பார்த்துக்க போகிறேன். பட் ஆனால் அது தவிர்த்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, லோ ஆயில் இண்டிகேட்டர், அதுக்கடுத்து லோ டயர் ப்ரெஷர் இண்டிகேட்டர், இதை மாதிரி நல்ல ஒரு சில யூஸ்ஃபுல்லான சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரைம்ப் இஸ் பெட்டர் ஃபார் யூ. எனக்கு தெரிஞ்சு ட்ரைம்போட செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் பெட்டராக தெரியுது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட ரைடிங் டைனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். வண்டியோட ரைடிங் டைனாமிக்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே அப்ரைட்டான ஹேண்டில் போர்ஷன் தான் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஹண்டர் 350 விட அந்த ட்ரைம்போட அந்த ஒரு ரைடிங் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்போர்ட் அண்ட் ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி தான் இது. இன்னும் யாரும் ஓட்டலை, ஏன்னா அந்த வண்டி இன்னும் லான்ச் ஆகலை, இனிமேட்டு தான் லான்ச் ஆக போகுது, இன்னும் ஒரு சில நாட்களில் லான்ச் ஆகிடும். பட் இருந்தாலும் அந்த வண்டியோட பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா அந்த ஒரு போர்ஷன், அதை வச்சு தான் சொல்கிறேன். வண்டியோட ரைடிங் போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைம்ப் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கும், ஏன்னா அது பேர்லேயே ஸ்போர்ட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஹண்ட்ரட் 350 டோட்டல் வெயிட்டு 181 kg, சீட் ஹைட்டு 800 mm. ஷார்ட் ரைடர்ஸ் இருந்தால் கூட மேபி ட்ரை பண்ணலாம், பட் 181 kg கிட்டத்தட்ட 200 kg 20 kg தான் கம்மி. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம ட்ரைம் ஸ்பீட் 400 இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு 176 kg. பார்த்துங்கப்பா, ஒரு 350 cc பைக்கு 200 kg வெயிட் இருக்குது, பட் ஆனால் இது 400 cc, இந்த வண்டியோட வெயிட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 176 kg தான். அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வெயிட் மேனேஜ்மெண்ட் நம்ம ட்ரைம்போட ஸ்பீட் 400 பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதோட சீட் ஹைட்டு 790 mm தான், நம்ம ஹண்டர் 350 விட இதோட வெயிட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்டுமே கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஹேண்டிலிங் விஷயத்தில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைம்போட ஸ்பீட் 400 தான் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஹேண்டிலிங்கில் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்ன வச்சிங்களா, இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோகஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, அதனால் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் நல்ல ஒரு ஹேண்டிலிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுமாதிரி பின்னாடி அந்த ஒரு கேஸு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அதனால் சஸ்பென்ஷன் விஷயத்தில் ஹேண்டிலிங்னு பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ட்ரைம் தான் பெஸ்ட்டு, ஏன்னா நம்ம ஹண்டர் 350 நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், பின்னாடி ட்வின் சாக் அப்சர்வர்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த கம்ஃபர்டபுள் மாதிரி விஷயங்கள் யார் பெட்டராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஏன்னா நம்ம ஹண்டரில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனே கொடுத்தாலும் அது கொஞ்சம் ஸ்டிஃப் டியூண்டாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப ப்ளஷியாக அப்படியே ஒரு சாஃப்ட் டியூண்டாலாம் இல்லை, அதுவுமே கொஞ்சம் ஸ்டிஃப் தான் நம்ம ட்ரைம்ப்பு. அது அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் நேச்சுரலி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கணும் போது அதோட சஸ்பென்ஷனையும் கொஞ்சம் ஸ்டிஃப் டியூண்டான சஸ்பென்ஷன் தான் இருக்கும். சஸ்பென்ஷன் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், பட் ஹேண்டிலிங்னு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் ட்ரைம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே, சரி ஓகே, இப்போ நம்ம இதோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். உனியோட இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹண்டர் 350 பார்த்துருமே, ஹண்டர் 350 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 349.34 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்கேங்க. 350 cc ஏர் கூல்டான்னு கேட்டிங்கன்னா அது ராயல் என்ஃபீல்டெலாம் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த இன்ஜினில் உங்களுக்கு ஒரு 5-speed gearbox அண்ட் பட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுமே கொடுத்துட்றாங்க. அந்த கிளச்சிங் அண்ட் கியர்பாக்ஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்டிஃப் தான், அது இல்லாமல் இதில் ஒருமே ஒரு 5-speed gearbox-ன்னு தோணும், பட் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டர் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கும். சரி ஓகே, அதுக்கடுத்து இந்த இன்ஜினால 20.2 bhp ஆஃப் பவர்ஸ் 27 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நமக்கு பிரமாட சின்ன வண்டியில் டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. 115 வரைக்கும் வண்டி போகும், அந்த 115 mega ஃபுல்லாகாது, அப்படியே அந்த 115 போயிட்டு வண்டி ஃப்ளாட். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போது அரௌண்ட் ஒரு 35 km/l வரைக்கும் தரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஹைவேல ஒரு பெட்டரான க்ரூசிங் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்கும் போது அதுக்கு மேலே போய் 36-37 அது மாதிரி ரேஞ்சில் தரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் மைலேஜ் விஷயத்தில் ஓகே, இந்த 350 செக்மெண்ட்டில் இந்த மைலேஜ் தரலாம். இன்ஜினோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்க்கும்போது இந்த 350 cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பவர்னு சொல்ல முடியலனாலும் நல்ல ஒரு பவர்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த இன்ஜினில் ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டு, அந்த ஒரு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இந்த இன்ஜினுக்கு ஏற்ற ஒரு பிரேக்கிங் செட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துருவோம். பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 300 mm கான டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பேக்கில் 270 mm கான டிஸ்க் பிரேக்கு. பேஸ் வேரியண்ட் போகிறீங்கும் போது உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும், பட் நீங்கள் டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். அதனால் முடிஞ்சளவுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் 300 mm, பேக்கில் 270 mm, டுவெல் சேனல் ஏபிஎஸ் பிடிச்சா நிற்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரைம் 400 ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போம். நினச்சிரு ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 300
98.15 cc அது வந்து ஒரு 350 cc, பட் இது ஒரு 400 cc. இது சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ், அது வெறும் 2 வால்வு, இது 4 வால்வு. இது லிக்விட் கூல்டு, அது வெறும் ஏர் கூல்டு, இதில் லிக்விட் கூல்டு. இன்ஜின் விஷயத்தில் இப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நிறைய விஷயத்தில் இந்த பைக் பெட்டராக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியில் நம்மளுக்கு 6-speed கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு, உங்களுக்கு இதில் டார்க் அசிஸ்டன்ஸ் கிளச்சுமே இருக்குது. அதனால் கீர் அண்ட் கிளச் பொறுத்த அளவுக்கும் இதுதான் பெஸ்ட் ஃபீச்சர். ஓகே, இந்த இன்ஜினால் 40 PS ஆஃப் பவர்ஸையும் 37.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் விஷயத்தில் கம்பேரிட்டிவே இல்லைங்க. நிச்சயமாக நம்ம அண்டர் 350 இந்த ட்ரைம் போட ஸ்பீட் 400 அப்படியே தூக்கி சாட்டுறோம். அந்த அளவுக்கு மேசிவான ஒரு பவர் ஃபிகர்ஸ் இருக்குது. திட்டத்திட்ட இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எது கூட தெரியுமா ஈக்குவல் பண்ணலாம். இந்த டாமினர் 400 இருக்குது பார்த்துங்க, அதோட பவர். அதுக்கடுத்து இந்த RC390 டியூக் 390 இதோட பவர் ரேஞ்சுக்கு ஒரு வர அளவுக்கு ஒரு மேசிவான பவர் ஃபிகர்ஸ் இந்த ட்ரைம்போட ஸ்பீட் 400 கிட்ட இருக்கு. பின்னா பேர்லே ஸ்பீடுன்னு வச்சுட்டா இந்த அளவுக்கு இல்லாமலையா இருக்கும். அதுக்கடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் போகிற அளவுக்கு எதுவுமே சொல்லலை, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 160 அபோவ் வரைக்குமே கூட இந்த வண்டியால் போக முடியும். அதனால் டாப் ஸ்பீட் விஷயத்துலேயும் நிச்சயம் நம்ம அண்டர் 350 விட இதுதான் அதிகம். அதுக்கடுத்து மைலேஜை போகிற அளவுக்கு எந்த வித நியூஸும் இல்லை, ஏன்னா இந்த வண்டி லான்ச் ஆகலை இல்லையா. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்பெக் அப்படி இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 30 km/l வரைக்கும் நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங்ஸ் ஹெல்மெட்டன் பண்ணிங்கன்னா ஓகே. பவர் ஃபிகர்ஸ் ஓகே, இதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங் இருக்குதானா அதுவுமே சும்மாலாம் சொல்லாடாதுங்க. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு 300 mm கான டிஸ்க், பேக்கில் 230 mm கான டிஸ்க், டுவெல் சேனல் ஏபிஎஸ், அது இல்லாமல் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் உண்டுன்னும் போது சேஃப்டி விஷயத்துலேயும் குறையலை, நல்லாவே செஞ்சுருக்காங்க. பட் பிரேக்கிங் பைட்டு அதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது இப்போதைக்கு தெரியல. வண்டி லான்ச் ஆகி டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ண பிறகு தான் தெரியும். அதை நான் அப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஸ்பெக்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக ஓகேவான ஒரு பிரேக்கிங் தான். இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டுக்கு இது ஓகே தான். ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்குமே பார்த்தாச்சு. கடைசியாக நம்ம ப்ரைசிங் பார்த்து வீடியோ முடிச்சுவோம். ப்ரைசிங்கில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க, அதுன்னு வச்சுக்கலாம் இந்த ட்ரைம் பின்னால் லான்ச் ஆகலை இல்லையா, அதனால் இதோட அக்யூரேட்டான ப்ரைஸ் தெரியல. பட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் இருக்குது, அது மோஸ்ட்லியாக கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்கும். அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணோம். இந்த ட்ரைம் 400 ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், பேஸ் வேரியண்ட் இல்லை, அரௌண்ட் ஒரு 260,000 270,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அண்டர் 3 lakh உள்ள தான் இந்த பைக் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுல் LED செட்டப், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஒரு 400 cc லிக்விட் கூல்டு இன்ஜின், ஒரு 6-speed கியர் பாக்ஸ், அதான் டார்க் அசிஸ்டன்ஸ் கிளச்சு, மேசிவான ஒரு 40 PS ஆஃப் பவர், அதுக்கடுத்து டுவெல் சேனல் ஏபிஎஸ், இப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் குறிப்பாக இந்த வண்டியோட இன்னொரு மெயின் ஃபீச்சரே இதோட பிராண்டு தான் ஆமாம், ட்ரையம். ட்ரையம்புன்னும் போதே மனசில் சூப்பர் பைக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிராண்டு, அந்த பிராண்டில் இதை மாதிரி ஒரு பைக் வருதுன்னும் போது அது சூப்பரான விஷயம் தான் இல்லையா. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஹண்டர் 350யோட ப்ரைசிங் பார்ப்போம். ஹண்டர் 350 உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 1,73,000 கிட்ட வருது, டாப் வேரியண்ட்டு 2 lakhs கொள்ள முடிஞ்சிடும். ப்ரைசிங் விஷயத்தில் இங்கே கண்ணை மூட்டு டிசிஷன் எடுக்கலாம். ப்ரைசிங் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னா ஹண்டர் 350 தான். ஏன்னா ஹண்டர் 350 உங்களுக்கு 2 lakhs டாப் வேரியண்ட்டே முடிஞ்சிடும். பட் உங்களுக்கு அந்த ட்ரைம்ப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படியும் ஒரு 2.5 lakhsக்கு மேலே போனால் தான் அந்த பைக்கை அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரைசிங் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகம் தான், பட் அதுக்கேற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆமாம், 2 lakhsக்குள்ளேன்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ஹண்டர் 350 ப்ரைசிங்கில் எனக்கு பெட்டராகவே தெரியுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பைக்கில் எதை எடுக்கலான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ லேட்டர்.